இயேசு கிறிஸ்துவின் இரத்தம், அந்த இரத்தத்தினாலே நமக்கு கிடைக்கிற பலாபலன்கள், பாக்கியங்கள், நன்மைகள் எல்லாவற்றையும் நான் இன்றைக்கு ஒரு சில வசனங்களை நாம் தியானிப்போம். ஏராளமான நன்மைகள் அவருடைய இரத்தத்தின் மூலமாக கர்த்தர் நமக்கு தந்து கொண்டே இருக்கிறார், தருகிறார். அதில் சிலவற்றை நாம் தியானிக்கலாம். இரத்தம் என்று சொல்லும்போது, அதாவது ஆதியாகமம் 4:10 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபேலின் இரத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது என்று தேவன் சொல்லுகிறார். முதல் இரத்தம் சிந்தினவர் ஆபேலின் இரத்தம் இந்த பூமியிலே சிந்தப்பட்டது. காயின் கொலை செய்து விட்டான், இரத்தம் சிந்து விட்டான், ஆபேலின் இரத்தம் இந்த பூமியிலே சிந்தப்பட்டது. அப்போதுதான் கர்த்தர் காயினிடத்தில் கேட்கிறார், உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்று கேட்கிறார். கேட்கும்போது அவன் சொல்லுகிறான், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ அப்படி என்று கர்த்தரிடத்திலே அவன் கேட்கிறான். அப்போதுதான் கர்த்தர் சொல்லுகிறார், அதற்கு அவர் ஆதியாகமம் 4:10 அந்த காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தம், இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. அப்போ அப்படியானால் இந்த இரத்தத்திலிருந்து சத்தம் எழும்புகிறது. அந்த இரத்தம் சிந்தப்பட்டு விட்டது. அவன் கொலை செய்து விட்டான், அவன் மறித்து விட்டான், அவன் உயிரோடு இன்றைக்கு இல்லை. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், சகோதரனாகிய ஆபேலின் இரத்தம் என்னை நோக்கி கூப்பிடுகிறது. பாருங்க, இரத்தம் சிந்தினபடியினாலே அந்த இரத்தம் கூப்பிடுகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இரத்தம் பேச முடியுமா? பேசுகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த இரத்தத்துக்கு அவர் சொல், குற்றமற்ற இரத்தம், அவன் எந்த தவறும் செய்யவில்லை. இவன் பகைத்து அவன் மேல் எரிச்சல் அடைந்து கொன்று விட்டான். இப்போதும் பாருங்க, பூமியில் அநேக இரத்த சிந்தல்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. சகோதரர்களை கொன்று விட்டார்கள், கொல்லுகிறார்கள், கணவனை கொல்லுகிறார்கள், பிள்ளைகளை கொன்று விடுகிறார்கள், மனைவியை கொன்று விடுகிறார்கள். அது சர்வசாதாரணமாக இந்த கோழியை தலையை அறுக்கிறது போல் அறுத்து கொன்று விடுகிறார்கள். ஆனால் கர்த்தர் அந்த இரத்தத்தை விடுகிறதில்லை. இரத்த பழி தேசத்தில், இரத்த பழிகளால் தேசம் நிறைந்து கிடக்கிறது. வீடுகள் இரத்த பழிகளால் நிறைந்து கிடக்கிறது. நகரங்களிலே இரத்த பழிகள் நிறைந்து கிடக்கிறது. அந்த இரத்தம் தேவனை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருக்கிறது. ஆபேலின் இரத்தம், அந்த சத்தம் என்னை நோக்கி கூப்பிடுகிறது என்று சொல்லுகிறார். ஆகையினாலே இரத்தம் சிந்துகிறவர்கள் யாராயிருந்தாலும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். யாருடைய இரத்தத்தையும் சிந்தக்கூடாது. இந்த பூமி இரத்த பழிகளால் நிறைந்திருக்கிறதுனாலே பூமியிலே சாபங்கள் பெறுகிறது. தேவ கோபம் பெருகி கொண்டு இருக்கிறது. தேவன் இந்த இரத்த பழிகளுக்காக நியாயம் விசாரிப்பார் ஒரு நாள். இந்த இரத்தமெல்லாம் வந்து நிற்கும் தேவ சமூகத்திலே. ஆகையினாலே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அந்த ஆபேலின் இரத்தம் என்னை நோக்கி கூப்பிடுகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையினாலே பாருங்க, ஆபேலின் இரத்தம் சிந்தப்பட்ட இந்த பூமியிலே இயேசுவின் இரத்தம் சிந்தப்பட்டது. ஹல்லேலூயா! நம்மை மீட்கும்படியாக, நம்மை ரட்சிக்கும்படியாக, நம்முடைய பாவங்களை மன்னிக்கும்படியாக இயேசுவின் இரத்தம் சிந்தப்பட்டது. பாருங்க, ஆகையினாலே இந்த இரத்தம் உயிராயிருக்கிறது. மாம்சத்தின் உயிர் அதன் இரத்தம். 4:9 படிப்பீங்கன்னா, மாம்சத்தை அதன் உயிராகிய இரத்தத்தோடு புசிக்க வேண்டாம். மாம்சம், அதாவது புசிக்கிறவர்கள், மாம்சம் புசிக்கிறவர்கள் இரத்தத்தை புசிக்கக்கூடாது. இரத்தத்தை சிந்திவிட வேண்டும் என்று உபாகமம் 12:23 யாராவது படியுங்கள். உபாகமம் 12:23. ஆமென். இரத்தத்தை மாத்திரம் புசிக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. இரத்தமே உயிர், மாம்சத்தோடைய உயிரையும் புசிக்க வேண்டாம். மாம்சத்தை நீ புசிக்கலாம், அந்த இரத்தத்தை என்ன செய்ய வேண்டும்? சிந்திவிட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே 16:16 நீங்க படிப்பீங்கன்னா,
இரத்தத்தை மாத்திரம் புசிக்க வேண்டாம், அதை தண்ணீரை போல் தரையிலே ஊற்றிவிட வேண்டும். சில கிறிஸ்தவங்க கூட ரத்தம் புசிக்கிறதாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அது பாவம். வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இரத்தத்தை புசிக்க கூடாது. இரத்தம் உயிர். அந்த உயிரை நீ புசிக்காதே. மாம்சத்தை நீ புசிக்கலாம், இரத்தத்தை மாத்திரம் புசிக்க வேண்டாம், அதை தண்ணீரை போல் தரையிலே ஊற்றிவிட வேண்டும். மாம்சத்தின் உயிர் இரத்தமாக இருக்கிறது. இந்த இரத்தத்தை நீ ஒருபோது புசிக்க கூடாது. தேவன் கொடுத்த கட்டளை, மீறி புசித்தால் அது பாவமாகும். ஹல்லேலூயா. யாராவது இரத்தம் புசிக்கிறவங்கள புசித்திருந்தீர்களானால் அல்லது புசிக்கிற பழக்கம் இருக்குமானால் விட்டுவிடுங்கள். அது பாவம். கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும். வேதவசனம் சொல்லுகிறது இரத்தத்தை புசிக்காதே, அது உனக்கு பாவமாகும். அந்த அது உயிர். இரத்தம் உயிராக இருக்கிறபடினால நீ புசிக்கவே கூடாது என்று அது கட்டளையாக தேவன் கொடுக்கிறார். ஆகையினாலே புசிக்கவே கூடாது எக்காரணத்தை கொண்டு. பாருங்க, இப்படி பழையற்பாட்டின் காலத்திலே, அதாவது ஜலப்பிரளயத்துக்கு பின்பு கர்த்தர் மாம்சம் புசிக்கலாம் என்று அவர்களுக்கு உத்தரவு கொடுத்தார். உத்தரவு கொடுத்து விட்டு இரத்தத்தை புசிக்காதே என்றும் அவங்களுக்கு கற்பனையை கொடுத்து விட்டார். இனி இந்த பாவம் பெருகினப்படினாலே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து தன்னுடைய ஜீவனையே கொடுக்கிறார். ஜீவனை எப்படி கொடுக்கிறார் என்றால், அவருடைய இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்தார். இரத்தத்தை சிந்தி அவர் நம்மை மீட்டு கொண்டார். அதாவது அவர் இந்த பூமியிலே இந்த சபையை ஏற்படுத்துவதற்காக அவர் தன்னுடைய இரத்தத்தை சிந்தியிருக்கிறார். அப்போஸ்தலர் 20:28 யாராவது சத்தமாக படியுங்கள். இதில் சொல்லப்பட்டிருக்கிறது என்னவென்றால், சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை. அதாவது இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தி சபையை சம்பாதித்து கொண்டார். இந்த பூமியிலே அவர் இரத்தத்தை சிந்தி அவர் இந்த சபையை ஏற்படுத்தினார். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் என்று வேதவசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சபை எப்படிப்பட்டதுன்னா, சபைக்குள்ளே உயிர் இருக்கிறது. இரத்தத்தினால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட சபை, மீட்கப்பட்ட தேவ பிள்ளைகளின் கூட்டம்தான் சபை. அதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தமது சபையை சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்டார். இயேசு தன்னுடைய சொந்த இரத்தத்தினாலே சம்பாதித்த ஒரு சம்பாத்தியம்தான் தேவனுடைய சபை. இந்த பூமியிலே வைக்கப்பட்ட தேவனுடைய சபை, சபை சாதாரணமானதல்ல. ஒருவேளை அங்கே பெரிய ஆடம்பரங்கள் இல்லாமல் இருக்கலாம், பிற வசதி இல்லாமல் இருக்கலாம், பெரிய வெளிப்பிரகாரமாய் புகழுவதற்கு எந்த அலங்காரங்களும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் கூடுகிற சபை விசேஷமானது. ஹல்லேலூயா. அது மேன்மையானது. இந்த பூமியிலே உயர்ந்தது. இந்த சபைக்கு மிஞ்சினது மேன்மையான காரியம் இந்த பூமியிலே வேறு, சபையை தவிர வேறு எதுவுமே கிடையாது. ஹல்லேலூயா. இருதயத்தின் ஆழத்திலே பதித்து வைத்துக் கொள்ளுங்கள். சபை விலையேறப்பெற்றது. எப்படி விலையேறப்பெற்றது? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட சபை, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே அவர் சம்பாதித்து கொண்ட சபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு எல்லாம் சந்தோஷமா இல்லையா? நீங்கள் இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள் தானே? கர்த்தரை துதிக்கலாம் அல்லவா? உங்கள் இருதயம் சந்தோஷப்படலாம் அல்லவா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்போதும் கர்த்தரை துதித்து கொண்டே இருக்க வேண்டும். நாம் சாதாரணமானவர்கள் அல்ல, நாம் விலையேறப்பெற்றவர்கள், விசேஷமானவர்கள். எதனால விசேஷமானவர்கள்? இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த இரத்தத்தையே சிந்தி நம்மை மீட்டு கொண்டார். சொந்த இரத்தத்தையே சிந்தி அவருடைய இரத்தத்தினாலே கழுவி நம்மளை இந்த சபைக்குள்ளே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆகையினாலே சபை கூடி வருதல விட்டுவிடக்கூடாது. சபையை அற்பமாக எண்ணக்கூடாது. சபையை குறித்து
கேவலமாய் பேசக்கூடாது. சபைக்கு விரோதமாக இன்னைக்கு பல பல வார்த்தைகளை பேசுகிறார்கள், அற்பமாய் பேசுகிறார்கள், கீழ்த்தரமாய் பேசுகிறார்கள். இந்த கூட்டமா அப்படின்னு அற்பமாய் பேசி பலரிடத்திலே அவர்கள் பேசி கொள்ளுகிறார்கள், பல உபத்திரவங்களை கொடுக்கிறார்கள் சபைக்கு. இதெல்லாம் கர்த்தர் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டார். ஏனென்றால் கர்த்தர் அவருடைய இரத்தத்தினாலே, சொந்த இரத்தத்தினாலே, சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட சபை. ஆமென், அல்லேலூயா. திரும்ப திரும்ப நீங்க இந்த வார்த்தைகளை சொல்லி இருதயத்தின் ஆழத்தில் இதை பதித்து வைத்துக் கொள்ள வேண்டும். சபை என்றால் ரட்சிக்கப்பட்டவர்களின் கூட்டம். ரட்சிக்கப்பட்டவர்கள் யார்? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு மீட்கப்பட்டு இந்த சபைக்குள்ளே தேவன் கொண்டு வந்து சேர்த்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க ஏதோ இந்த சபைக்குள்ள வந்துட்டேன், அவங்க கூப்பிட்டாங்க, இவங்க கூப்பிட்டாங்க, ஏதோ வந்துட்டேன்னு நினைக்காதுங்க. தற்செயலாய் வந்து சேர்ந்தவர்கள் என்று நினைக்காதுங்க. ஒருவேளை நீங்கள் உங்களுக்கு பல வியாதிகள் வந்திருக்கலாம், பல போராட்டங்கள் வந்திருக்கலாம், கடன் பிரச்சனைகள் வந்திருக்கலாம், பல நெருக்கங்கள் வந்திருக்கலாம். அந்த நேரத்தில் யாராவது உங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க, உங்களுக்காக ஜெபித்திருப்பாங்க, அதிலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைத்திருக்கும். அது மட்டுமல்ல, அது சரீரப்பிரகாரமாக கிடைக்கிற விடுதலை, அது மட்டுமல்ல ஆத்மா விடுதலை அடைகிறது. பாவத்திலே கட்டப்பட்ட உங்களை, அதாவது பாவத்திலே மூழ்கி கிடந்த உங்களை இயேசு அவருடைய இரத்தத்தினாலே கழுவி சுத்தம் பண்ணி அவருடைய பிள்ளையாய் மாற்றி அவருடைய மெய்யான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் உங்களுடைய இருதயத்திலே தந்து இந்த சபையிலே கொண்டு வந்து நாட்டியிருக்கிறார். ஹலேலூயா, ஹலேலூயா. ஆமென். ஆகையினாலே சபை விசேஷமானது, நீங்கள் விசேஷமானவர்கள். இன்னும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குறித்து படிப்போமானால் அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு பாவ மன்னிப்பு கிடைத்திருக்கிறது. இதெல்லாம் வசனத்தின் மூலம் நீங்கள் அதை அனுபவிக்க வேண்டும். அதாவது எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9:22. எபிரேயர் 9:22. ஆமென். இரத்தம் இல்லாமல், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சிந்தாமல் என்ன இல்லை, மன்னிப்பு கிடையாது. பழைய ஏற்பாட்டின் காலத்திலே ஒருவன் பாவம் செய்து விட்டால் ஆட்டையோ மாட்டையோ புறாவையோ கொண்டு வந்து அவன் பலி செலுத்த அவன் இரத்தம் சிந்த வேண்டும். அந்த மாட்டு இரத்தமோ ஆட்டு இரத்தமோ சிந்தினால் மட்டுமே அவனுக்கு என்ன கிடைக்கும், விடுதலை கிடைக்கும். அந்த அவன் செய்த குற்றத்திலிருந்து, அவன் செய்த பாவத்திலிருந்து அவனுக்கு விடுதலை கிடைக்கும். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. மன்னிப்பு எப்படி கிடைக்கிறது என்றால் இரத்தம் சிந்துதலின் மூலமாக கிடைக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்காக சிந்தப்பட்டபடியினாலே மாத்திரமே நமக்கு மன்னிப்பு கிடைத்தது. வேற நான் நற்கிரியை செய்ததுனாலேயோ அல்லது பல மணி நேரங்கள் ஜெபித்ததுனாலேயோ வேதத்தை மனப்பாடம் பண்ணினதுனாலேயோ பல முறை வேத வசனங்களை படித்ததுனாலேயோ இதனாலே நமக்கு என்ன கிடைக்காது, பாவ மன்னிப்பு கிடைக்காது. நிச்சயம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த பேர் கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்கள் இதைத்தான் சொல்லுவார்கள், நான் பல மணி நேரம் ஜெபிக்கிறேன், முழங்காலிலே நின்று ஜெபிக்கிறேன், நான் உபாசிக்கிறேன், அது காணிக்கை கொடுக்கிறேன், ஏழைகளுக்கு உதவி செய்கிறேன், இப்படி பல தர்மங்களை செய்கிறேன், இப்படி பல நற்கிரியைகளை செய்கிறதுனாலே ரட்சிப்பு உண்டாகாது. நான் நல்லவனாக இருக்கிறேன், அந்த பிறகு ரட்சிக்கப்பட்டவன் அவன் தப்பு பண்ணுறான், அவனே பார்க்கலாம் நான் நல்லா இருக்கிறேன் அப்படி என்று அவர்கள் தங்களை பெருமை பாராட்டி கொள்ளலாம். ஆனால் இரத்தம் சிந்துதல் இல்லாமல், அதாவது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்படாவிட்டால் பாவ மன்னிப்பு இல்லை. ஆமேன். அது நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் இருக்கிற யாராவது இந்த அனுபவத்தில் இருப்பீர்களானால், உங்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நீங்கள் கழுவப்படாமல் இருப்பீர்களானால் இப்பொழுதே கேளுங்கள். அவருடைய இரத்தம் உங்களுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறது, அவருடைய இரத்தம் பேசுகிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்களை கழுவுவதற்கு போதுமானதா இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே அவர் உங்களை கழுவி சுத்தம் பண்ணி அவர் பிள்ளையாய் மாற்றி அவருடைய சபைக்குள்ளே கொண்டு வந்து நாட்டுகிறார். ஆகையினாலே பாவம் மன்னிப்பு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் புண்ணியத்தினாலே மாத்திரமே கிடைக்கும். வேற எது செய்தாலும் பாவம் மன்னிக்கப்பட முடியாது. வேதவசனம் அதை திட்டமாக சொல்லுகிறது, நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இனி பாருங்க, இயேசு சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே நமக்கு சமாதானம் கிடைக்கிறது. சமாதானம்,
சமாதானம் என்ற வார்த்தை மிக ஒரு மேன்மையான ஒரு வார்த்தை. கொலோசியர் எழுதின நிருபம் முதலாவது அதிகாரம் 20வது வசனம் படியுங்கள். போதும் பாருங்க, அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி. அவர் சமாதானத்தை என்ன செய்கிறார்? உண்டாக்குகிறார். சில நேரம் நம்ம குடும்பங்களில் பாருங்க, நாம் நெருக்கப்படுகிற நேரங்களில் பண கஷ்டத்தினால பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் கொஞ்சம் பணம் நமக்கு கையில் கிடைச்சதும் ஒரு சமாதானம் வந்தது போல் இருக்கும் இல்லையா? அல்லது நாம் விரும்பின ஒரு காரியம் நமக்கு நடக்கும்போது சமாதானம் வந்தது போல் இருக்கும். இது இன்னும் இந்த உலக நன்மைகளினால் கிடைக்கிற சமாதானம் அந்த சமாதானத்தை இங்கு சொல்லவில்லை. இயேசு கிறிஸ்து தருகிற சமாதானம் அவருடைய இரத்தத்தினால் சிந்தின, அவருடைய இரத்தத்தினால் வந்ததான சமாதானம். ஆமேன். அது எப்போ கிடைக்கிறது? இதில் இந்த வசனத்தில் நன்றாக அதை பாருங்கள். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி. அவர் எது என்ன பண்ணுறாரு? சமாதானத்தை உண்டாக்கி. பாவத்தோடு இருக்கிற ஆத்மாவுக்கு எப்போதும் கலக்கம், பயம், வேதனை, என்ன நடக்குமோ என்ற அங்கலாய்ப்பு. ஏன்னா உள்ள பாவம் இருக்கிறது. உள்ள பாவம் இருக்கிறபடினாலே சமாதானம் எது இந்த உலக பிரகாரமாக எது கிடைக்கும்போது கிடைக்கிற நேரத்தில் அது ஒரு சமாதானம் போல இருக்குமே தவிர அது போலியானது தான், அது நிரந்தரமானது அல்ல. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் வருகிற சமாதானமே சமாதானம். அவர் உண்டாக்கி வைத்திருக்கிறார், சமாதானத்தை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். யோவான் சுவிசேஷம் 15:27 வசனம் என்று நினைக்கிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். வச்சுட்டே போயிட்டேன் இந்த பூமியில், என்ன செஞ்சிட்டேன் உங்களுக்கு, வச்சுட்டே போயிட்டேன் ஆண்டவர் சொல்லுகிறார். அவருடைய சமாதானம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். ஆமேன். தேவ பிள்ளைகளுக்காக அதை சம்பாதித்து உண்டாக்கி வைத்திருக்கிறார். இப்போ உங்கள் குடும்பத்தில் உங்கள் தகப்பனார் உங்களுக்காக ஒரு வீட்டை உண்டாக்கி வைத்திருக்கிறார் என்றால் எவ்வளோ உங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருக்கும் அல்லவா? எங்கள் அப்பா ஒரு வீடை எனக்கு கட்டி கொடுத்துருக்கிறார், எனக்கு ஒரு 100,000 பணம் பேங்கில் போட்டிருக்கிறார், எங்கள் அப்பா சம்பாதித்து வைத்திருக்கிறார் அப்படி என்று சொல்லும்போது உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கும். அதை பெற்றுக்கொள்வதற்கும் உங்கள் இருதயம் ஆவலாக இருக்கும். இதே போல இதை காட்டிலும் மேன்மையானது தான் இயேசு சிலுவையிலே இரத்தத்தை சிந்தி நமக்கு சம்பாதித்து வைத்த சமாதானம். ஹல்லேலூயா. உங்கள் இருதயம் கலங்கி கொண்டிருக்கிறதா? குமுறி கொண்டிருக்கிறதா? கவலைப்படுகிறீர்களா? வேதனைப்படுகிறீர்களா? பல நெருக்கங்கள் வந்து உங்களை அலைமோதி உங்களை எப்படி உங்களை நெருக்கி அலைமோதி கொண்டு வருகிறதா? கடல் அலை போல வந்து உங்களை மோதி கொண்டு வருகிறதா? உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள் இந்த தேவனுடைய பிள்ளையாய் நீங்கள் இருப்பீர்களானால் உங்களுக்கு சமாதானம். ஹல்லேலூயா. இந்த இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சீஷர்கள் கலங்கி போனாங்க. எங்களை நடத்தி கொண்டு வந்த குரு எங்களோடு இருந்தார், எங்களை நடத்தி கொண்டு வந்தார். அவர் இருக்கும்போது எல்லா அற்புதம் நடந்தது, அதிசயம் நடந்தது. கடலில் கொந்தளிப்பு வந்தால் அப்படியே அமர்த்தி போடுவார், கடல் மேலே நடந்து வருவார். சாப்பாடு இல்லைன்னா உடனே சாப்பாடு கிடைக்கும். இப்படியாய் அவர்களுக்கு அநேக நன்மைகள் அவர்களுக்கு கிடைத்தபடினாலே இயேசு கிறிஸ்து தங்களோடு இருந்தபோது அவர்களுக்கு எந்த கவலையுமே இல்லை. இப்போது அவரை சிலுவையில் அறைந்து கொன்று விட்டார்கள், அடக்கம் பண்ணி விட்டார்கள், அவர் உயிர்த்தெழுந்து விட்டார் என்றாலும் கூட அவர்கள் அதை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர்களுடைய இருதயம் பதறிக்கொண்டு தான் இருக்கிறது, கலங்கி கொண்டு தான் இருக்கிறது. சீஷர்கள் இருந்த அறைக்குள்ளே அவர் பயந்து, யூதர்களுக்காக பயந்து அறையை பூட்டி கொண்டு உள்ளே உட்கார்ந்து ஜபித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கூட பேசி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பயத்தோடு இருக்கிறார்கள், கலக்கமடைந்து கொண்டிருக்கிறார்கள், என்ன செய்வது என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிறார்கள்.
அவளுக்கு என்ன செய்வதென்றே அவளுக்கு தெரியவில்லை. அவருடைய உள்ளமெல்லாம் வேதனையாக இருக்கிறது. எங்களோடு இருந்த இயேசு இல்லையே இல்லையே எங்களோடு இல்லையே அப்படி என்று தான் கலங்கி கொண்டிருக்கும் போது இயேசு அந்த பூட்டின் அறைக்குள்ளே வருகிறார். வந்து முதல் சொல்லுகிற வசன வார்த்தை என்ன? உங்களுக்கு சமாதானம். ஆமென், ஹல்லேலூயா. அவளுக்கு சொல்லுகிற வார்த்தை என்ன? உங்களுக்கு சமாதானம். எவ்வளோ நல்ல ஆண்டவர் பார்த்தீங்களா, எவ்வளோ அருமையான ஆண்டவர், எவ்வளோ அன்புள்ள ஆண்டவர். இருதய வேதனைகளை, இருதய பாரங்களை, இருதயத்தில் ஒரு குமுறல்களை, அவருடைய இருதய அங்கலாய்ப்பை, பயம், திகில், வேதனை இவற்றின் நடுவிலே இயேசு வந்து உங்களுக்கு சமாதானம் என்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது எப்படி அந்த சமாதானம் வந்தது? அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தின் புண்ணியத்தினாலே, இரத்தத்தினாலே. இந்த வசனத்தை நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் போது இந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்க வேண்டும். கொலோசியர் 1:20, அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப சமாதானம் எப்படி கிடைத்தது? இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் சிந்தின இரத்தத்தின் புண்ணியத்தினாலே கிடைத்தது. யாருடைய இருதயமாவது வேதனையோடு, கண்ணீரோடு, கலக்கத்தோடு, பயத்தோடு, திகிலோடு இருக்கிறீர்களா? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை விசுவாசியுங்கள். அவர் இரத்தத்தின் மூலமாக சமாதானத்தை உண்டாக்கி வைத்திருக்கிறார். உங்களுக்காக தான் வைத்திருக்கிறார், உங்களுக்காகவும் எனக்காகவுமே அதை வைத்திருக்கிறார். அதை நீங்கள் எடுத்து அதை சுதந்திரமாக்கி கொள்ளுங்கள். விசுவாசத்தோடு அதை உங்களுக்கு அனுபவமாக்கி கொள்ளுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் தராமல் இருக்க மாட்டார். வேற எங்கு போனாலும், யாரிடத்தில் போனாலும், எது கிடைத்தாலும் இந்த சமாதானம் உங்களுக்கு கிடைக்கவே முடியாது. இயேசு தருகிற சமாதானமே சமாதானம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால உங்களை இருதயம் கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம், வேதனைப்பட வேண்டாம், கொந்தளிக்க வேண்டாம். ஆகையினாலே தேவ சமாதானத்தினாலே உங்களுடைய இருதயம் நிரப்பப்படுவதாக, இரத்தத்தினால் உண்டாய சமாதானம் உங்கள் இருதயத்தை பூரணமாய் ஆட்கொள்ளுவதாக. ஹல்லேலூயா. இன்னும் பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நமக்கு கிடைத்த இன்னொரு பெரிய பெரிய பாக்கியம் என்னவென்றால், பிதாவிடத்தில் சேரும் சிலாக்கியத்தை அவர் நமக்கு தந்திருக்கிறார். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10:20 படியுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. இதில் முந்தின வசனங்களை எல்லாம் வீட்டில் போய் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டுமானால், அதாவது பலிபீடத்தில் அந்த மிருகத்தை அடிக்க வேண்டும், இந்த இரத்தத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, தூப பீடத்தில் தூப வர்க்கத்தை போட வேண்டும். மிகுதியான தூப வர்க்கத்தோடும் இரத்தத்தோடும் தான் அந்த மகா பிரதான ஆசாரியர் மட்டுமே வருஷத்துக்கு ஒரு முறை அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போக முடியும். வேற யாரும் போக முடியாது. ஜனங்கள் எல்லாம் அந்த பிரகாரத்தில் தான் நின்று கொண்டிருப்பார்கள். ஒருவரும் உள்ளே வர முடியாது. அப்படி ஒரு அடைக்கப்பட்டிருந்த வழி, அந்த மார்க்கம், அது அடைக்கப்பட்டிருந்தது, திரைச்சீலைகளினாலே மூடப்பட்டிருந்தது. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து அந்த ஜீவனை கொடுத்தபடினாலே, இரத்தத்தை சிந்தினபடினாலே இந்த திரைச்சீலை ரெண்டாக கிழிந்தது. ஹல்லேலூயா. அந்த தேவாலயத்தில் உள்ள திரைச்சீலை மேலிருந்து கீழாக கிழிந்து விட்டது என்று நாம் படிக்கிறோம். அது எழுத்தின்படியாக கிழிந்தாலும், இப்பொழுது சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்னவென்றால், தைரியமாய் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே நாம் போக முடியும். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய பாக்கியம் பெற்றவர்கள். அந்த மகா பிரதான ஆசாரியன் மட்டுமே அதுவும் வருஷத்துக்கு ஒரு முறை தான் பிரவேசிக்க வேண்டும். தன்னுடைய பாவத்துக்காக, ஜனங்களின் பாவத்துக்காக பலி செலுத்தி அந்த இரத்தத்தை எடுத்துக்கொண்டு மிக தூப பீடத்தில் தூப வர்க்கம் போட்டுக்கொண்டு அவன் மிகுந்த பயத்தோடு போக வேண்டும். அவன் தவறு ஏதாவது செய்திருந்தானால் அங்கேயே செத்து போயிடுவான். மகா பரிசுத்த ஸ்தலத்தில் செத்தே போயிடுவான். அவனை பிறகு எழுத்து தான் கொண்டு வர வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு பயம், பயங்கரமான இடம்தான் மகா பரிசுத்த ஸ்தலம். பிதாவாகிய தேவன் எழுந்தருளி இருக்கிற இடம் மகா பயங்கரமானது.
பரிசுத்தமானது. இதுக்குள்ளே ஒருவரும் பிரவேசிக்க முடியாது. தீமோத்தேயுவில் பவுல் சொல்லுகிறார், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர். அவர் இருக்கிற இடத்துல அந்த ஒளியிலே யாரும் போக முடியாது. தூதர்கள் கூட முகத்தை மூடிக்கொண்டுதான் ஆராதித்து கொண்டிருப்பார்கள். அவள் கால்களை மூடுவார்கள், முகத்தை மூடுவார்கள், ரெண்டு சட்டைகளால் பறப்பார்கள், பறந்து கர்த்தரை ஆராதித்து கொண்டே இருப்பார்கள். யாரும் அவரை அந்த முகத்தை அவருடைய பிதாவின் சன்னிதானத்தில் சேரவே முடியாது. அவ்வளவு பயங்கரமான இடம், அவ்வளவு பரிசுத்தமான இடம், அவ்வளவு அதாவது பயத்துக்குரிய இடமா இருந்தது அந்த இடம். ஆனால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து இரத்தம் சிந்தினதன் புண்ணியத்தினாலே நமக்கு அந்த பரிசுத்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போவதற்குரிய தைரியம் கிடைத்து விட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தைரியமாய் போகலாம், பிதாவின் சன்னிதானத்திலே போகலாம். நம் குறைவுள்ளவர்களாக இருக்கலாம், குற்றமுள்ளவர்களாக இருக்கலாம், நாம் அவிசுவாசம் உள்ளவர்களாக இருக்கலாம், நாம் கர்த்தருக்கு பிரியமில்லாதவர்களாக இருக்கலாம். ஆனால் இயேசு இரத்தம் சிந்தினபடியினாலே அவர் இரத்தத்தின் வழியாக பிதாவின் சமூகத்தில் எப்படி போகலாம்? தைரியமாய் போகலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, இயேசுவின் இரத்தம் எனக்காக சிந்தப்பட்டபடியினாலே, இயேசுவின் இரத்தத்தின் புண்ணியத்தினாலே, இயேசுவின் இரத்தத்தின் மூலமாக நான் பிதாவின் முகத்தை பார்க்கிறேன் என்று தைரியமாக அவரிடம் சமூகத்திலே செல்லலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிதாவின் சமூகத்தை கிட்டி நெருங்குவதற்குரிய தைரியம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நமக்கு கிடைத்திருக்கிறது. நாம் பாக்கியம் பெற்றவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்தில் இந்த அனுபவம் இல்லை. மோசே கூட சொல்லுகிறார், நான் இந்த காட்சி மலையிலே கண்ட காட்சியை கண்டபோது பயந்து நடுங்கி விட்டேன், மிகவும் பயந்து நடுங்கி விட்டேன் என்று மோசே கூட சொல்லுகிறார். முகமுகமாய் தேவனோடு இருந்து பேசினவர் தான். ஆனால் சீனாய் மலையிலே அவர் இறங்கின அந்த காட்சியை கண்டபோது அவருக்கு அது பார்க்க முடியவில்லை, பயந்து நடுங்கி விட்டேன் என்று சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் சொன்னாங்க, தேவன் எங்களோடு பேச வேண்டாம், மோசே பேசினால் போதும், நாங்கள் செத்து போவோம் என்று சொன்னார்கள். அப்படியாய் தேவனுடைய சத்தம் அவ்வளவு பயங்கரமாக இருந்தது, அவருடைய ரூபம் அவ்வளவு பயங்கரமானது, அவருடைய வாசம் பண்ணுகிற ஒளி அவ்வளவு பயங்கரமான ஒளி, அவ்வளவு மேன்மைக்கு மேன்மை தங்கிய தேவனை இப்போது நாம் முகமுகமாய் தரிசிக்கும் பாக்கியம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் புண்ணியத்தினாலே நமக்கு இயேசு சம்பாதித்து தந்தார். அலேலுயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்து சத்தமாக துதிக்கலாமா? சந்தோஷமாய் துதியுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எவ்வளவு பாக்கியம் பெற்றவர்கள் அல்லவா. நம்ம மகா பிரதான ஆசாரியனுக்கு கூட அன்னைக்கு கிடைக்கல. இன்னைக்கு கர்த்தர் நமக்கு அற்ப ஏழை மக்களாகிய நமக்கு, பெண் குலமாகிய நமக்கு, பெண்கள் என்று அவர் ஒதுக்கி வைக்கவில்லை. அவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த நாட்களிலே, அதாவது பாருங்க, இந்த பெண்கள் தான் அவர்கிட்ட இன்னும் கிட்டி கிட்டி நெருங்கினாங்க. ஏன்னா பழைய ஏற்பாட்டு காலத்தில் பெண்கள் ஒரு காரியத்துக்கும் வர முடியாது, கிட்டி நெருங்க முடியாது. அவங்க ஒதுங்கி தான் இருக்கணும், வெளியே தான் இருக்கணும், அவங்களுக்கு உள்ள பிரவேசிக்கிறதுக்கு அனுமதியே இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து வந்தபோது இந்த பெண்களில் அதிகமாக அவர் இடம் கொடுத்தார். ஒரு பாவியான ஸ்திரீ அவர் பாதத்தில் வந்து உட்கார்ந்துட்டா, அப்படியே கண்ணீர்னால நினைத்தா. அப்புறம் அவளுடைய இருதயத்தில் வந்த இந்த ஆத்தும சந்தோஷம் வந்தபடியினாலே அவள் என்ன செய்கிறாள் என்றால், தன்னுடைய கண்ணீர்னாலே நினைத்து விட்டு அந்த தலைமையினாலே துடைக்கிறாள். துடைத்து விட்டு அவள் கொண்டு போன பரிமள தைலத்தை அவர் பாதத்திலே பூசி முத்தம் செய்கிறாள். ஹல்லேலூயா, ஓயாமல் முத்தம் செய்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அந்த பாவியான ஸ்திரீயிடத்துல அவர் எவ்வளவு இரக்கம் வைத்தார், எவ்வளவு அன்பு வைத்தார், எவ்வளவு பரிதாபம் கொண்டார், அவளை பாவத்தை மன்னித்து அவளை ஏற்றுக்கொண்டு அவள் பூசின அந்த பரிமள தைலத்தையெல்லாம் அவர் சந்தோஷமா ஏற்றுக்கொண்டார். அந்த அழைச்ச சீமோனுக்கு, விருந்துக்கு அழைச்ச சீமோனுக்கு இது பொறுக்கவே முடியல. அவன் இவ வந்து இவளை இவரை தொடலாமா என்று அவருக்கு தெரியலையா, இவக்கா தேவனானான்னு அவருக்கு தெரியாமல் இருக்குமா அப்படின்னு அவன் முறுமுறுக்கிறான். சில காரியங்களை அவனோடு சொன்னார், அவன் புரிந்து கொண்டான். அவள் சந்தோஷமாய் தன்னுடைய வீட்டுக்கு திரும்பி போனாள். இப்படியாய் வியாதி உள்ளவர்கள் பெரும்பாடினாலே அந்த பல வருஷங்களாக உபாதிக்கப்பட்ட அந்த ஸ்திரீ, அவள் யாரையும் தொடக்கூடாது, அவள் உட்கார்ந்த மனை
உட்கார்ந்த இடம் எல்லாம் யாரும் போய் உட்கார்ந்துடக்கூடாது. அவள் அவளுடைய வஸ்திரத்தை தொடக்கூடாது, ஒன்றும் செய்யக்கூடாது. அவள் தள்ளிதான் இருக்க, விலகிதான் இருக்க வேண்டும். ஆனால் அவள் தைரியமா இயேசு இடத்துல போனாள், வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள், சுகம் பெற்றாள். ஹல்லேலூயா. இப்படியா பாவி விடுதலை அடைந்தாள். அதாவது வியாதிப்பட்டவள், அது கேவலமான வியாதி, அருவறுக்கப்படத்தக்க வியாதி, யாரும் விரும்பாத ஒரு வியாதி, அப்படி ஒதுக்கப்பட்டவள் அவள் இயேசு இடத்தில் வந்தார். இயேசு அவளுக்கு விடுதலை கொடுத்தார். ஹல்லேலூயா. நீங்கள் ஒதுங்கி போகாதுங்க, கர்த்தரை விட்டு ஒதுங்கி போகாதுங்க. ஒருவேளை உங்களிடத்துல குறை இருக்கலாம், தவறு இருக்கலாம், மீறுதல் வந்திருக்கலாம், யாராவது உங்களை ஒதுக்கி வச்சிருக்கலாம், குடும்பத்தில் உங்களை தள்ளி வச்சிருக்கலாம், ஆகாதவன் என்று ஒதுக்கி வச்சிருக்கலாம். ஆனால் இயேசு இடத்துல நெருங்கி போகலாம். ஹல்லேலூயா. அவரை கிட்டி போகலாம், அவரை தொடலாம், அவரோடு பேசலாம். எதனால? இயேசு சிந்தின இரத்தத்தின் புண்ணியத்தினாலே. அவன் தைரியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. அவர் தைரியத்தை நமக்கு வைத்து போயிருக்கிறார். தைரியம், தைரியப்படுங்கள் தேவனுடைய பிள்ளைகளே. ஹல்லேலூயா. தைரியப்பட்டு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு நல்ல தைரியத்தையும் உணர்வையும், அந்த நல்ல அவரோடு நெருங்கக்கூடிய ஒரு உறவையும் கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள் என்று ஒரு வசனம் உண்டு. மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள். இந்த தைரியத்தினால் உங்களுக்கு மிகுந்த பலன் கிடைக்கும். நீங்கள் பயப்படக்கூடிய பல சம்பவங்கள் உங்களை வந்து நெருக்கலாம். பலருடைய வார்த்தைகள் உங்களை வேதனைப்படுத்தலாம். நீங்கள் யாரிடத்துல போவேன், எங்க போய் சொல்லுவேன், என்ன செய்வேன், அங்கலாய்க்கலாம். ஆனால் இயேசு இடத்துல தைரியமாய் போகலாம். ஹல்லேலூயா. பிதாவின் சமூகத்திலே இயேசுவின் ரத்தத்தின் புண்ணியத்தினாலே அங்கு அவரிடத்துல போகலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அவர் நமக்காக பரிந்து பேசி கொண்டே இருக்கிறார் பிதாவின் சமூகத்திலே. ஆகையினாலே தைரியமாய் அவரிடத்துல போவதற்குரிய பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அந்த எபிரேயர் 10:35 தான் அந்த வசனம் இருக்கிறது. ஆகையால் மிகுந்த பலனுக்கு எதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள். தைரியத்தை விட்டுவிடக்கூடாது. என்ன உபத்திரம் வந்தாலும், எந்த நெருக்கம் வந்தாலும், எந்த கஷ்டம் வந்தாலும், எந்த உபத்திரம் எந்த உங்களை வந்து மோதி அடித்தாலும் தைரியமாக இருக்க வேண்டும். ஏன்னா உங்களுக்கு மிகுந்த பலன் கிடைக்கும். தைரியத்தினால என்ன கிடைக்கும்? மிகுந்த பலன். மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள் என்று அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் விலையேற பெற்றது. விலை கொடுத்து அந்த ரத்தத்தை வாங்க முடியாது. அப்படி விலையேற பெற்ற ரத்தம். இன்னைக்கு ஒரு வியாதிக்கார ஹாஸ்பிட்டலில் போயிட்டாக்க உடனே டாக்டர் சொல்லுவார், ரத்தம் குறைஞ்சிருக்கு, ரத்தம் கொடுக்கணும், அப்போ தான் ஆப்ரேஷன் பண்ண முடியும். ரத்தம் கொடுக்கணும், இல்லைன்னா அவர் கொஞ்சம் நேரத்தில் அவுட் ஆகிடுவார். அதனால் யார் இந்த குரூப் ரத்தம் யாருக்கு கிட்ட இருக்கு, கொண்டு வாங்க அப்படின்னு அவர் கேட்பார். ஏசு கிறிஸ்து ஆனால் விலை கொடுத்து வாங்கினாலும் சிலர் என்ன செய்துடுறாங்க, மறித்து போய் விடுகிறார்கள் அல்லவா. அந்த ரத்தம் போனாலும் கூட சிலர் மறித்து விடுகிறார்கள். ரத்தம் சில நேரம் கிடைக்காமல் போய் விடுகிறது. இந்த இப்படிப்பட்ட காலகட்டத்துக்குள்ள, இந்த சூழ்நிலைக்குள்ளே தான் நாம் இருக்கிறோம். இப்போ இயேசு சொல்லுகிறார், அவருடைய ரத்தம் விலையேற பெற்றது, விலை கொடுத்து எங்கேயும் வாங்க முடியாது. அது அது பாருங்கள், 1 பேதுரு 3:19 வசனம் படியுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தம். கிறிஸ்துவின் இரத்தம் எப்படிப்பட்டது? விலையேறப்பெற்ற இரத்தம். அது அந்த இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டோம். இங்கே சொல்லுகிறார் பேதுரு அப்போஸ்தலன், அந்த விலையேறப்பெற்ற மாசற்ற ஆட்டுக்குட்டியின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள். ஒரு நாள் கட்டப்பட்டு கிடந்தோம் சாபத்தினாலே, சாபக்கட்டு, பாவக்கட்டு, பிசாசின் கட்டு, வியாதியின் கட்டு, இப்படி பல கட்டுகள், வறுமையாகிய கட்டு, கடனாகிய கட்டு, இப்படி பல கட்டுகளுக்குள்ளே நாம் கட்டப்பட்டு கிடந்தோம். நம்முடைய ஆத்மா வேதனையிலே கிடந்தது. இப்போது
கர்த்தர் என்ன செய்கிறார் இயேசு கிறிஸ்து அவருடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டார் பாவ கட்டிலிருந்து நம்மை மீட்டு கொண்டார் சாபமாகிய கட்டிலிருந்து மீட்டு கொண்டார் பிசாசின் கையிலிருந்து மீட்டு கொண்டார் எது எப்படி மீட்டு கொண்டார் மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற இரத்தத்தினாலே எத்தனை வார்த்தை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பார்த்தீங்களா குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற இரத்தம் ஆமென் அல்லேலூயா இந்த வார்த்தைகளை எல்லாம் இருதயத்தில் பதித்து வைத்து கொள்ளுங்கள் தேவனுடைய பிள்ளைகளே இருதயத்தில் ஆழமாய் பதித்து வைத்து கொள்ளுங்கள் குற்றமில்லாத இரத்தம் மாசற்ற மாசற்றனா அதில் எந்த ஒரு கரையும் கூட இல்லை ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்துவின் எப்படிப்பட்ட இரத்தம் விலையேறப்பெற்ற இரத்தம் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் இந்த விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் உங்களை யார் குற்றப்படுத்த முடியும் யார் உங்களை அவமானப்படுத்த முடியும் யார் உங்களை உதறி தள்ள முடியும் பயப்படாதிருங்கள் சில நேரம் குடும்பத்தில் பல போராட்டங்கள் வரலாம் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களால் வரலாம் வந்து ஜனங்களால் வரலாம் பலராலும் வந்து உங்களுக்கு பல போராட்டங்கள் வந்து உங்களை மோதி அடிக்கலாம் பயப்படாதிருங்கள் நீங்கள் மீட்கப்பட்டவர்கள் அல்லேலூயா மாசற்ற ஆட்டுக்குட்டியின் வெளியேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள் அதை மறந்து போய்விடக்கூடாது என்ன இப்படி சொல்லிட்டாங்களே இந்த வார்த்தை கேட்டுட்டாங்களே போயும் போய் இவா என்ன இப்படி பேசிட்டாளே இப்படியெல்லாம் நினைக்கிறீங்க இல்லையா இல்லை மாசற்ற ஆட்டுக்குட்டியின் வெளியேறப்பெற்ற இரத்தத்தினாலே நீங்கள் மீட்கப்பட்டவர்கள் யாரும் உங்களை என்ன பேசினாலும் அசைத்து போட முடியாது ஆமேன் நீங்கள் மீட்கப்பட்டவர்கள் மீட்கப்பட்டவர்கள் அல்லேலூயா சொல்லுங்க நான் மீட்கப்பட்டவள் நான் மீட்கப்பட்டவள் இயேசுவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவள் வெளியேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவள் அல்லேலூயா இனி பாருங்க வெளிப்படுத்தல் முதலாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தில் யோவான் அப்போஸ்தலன் சொல்கிறார் பாருங்க யோவான் வெளிப்படுத்தல் 1:6 நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் அற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக ஆமேன் அவரும் யோவான அப்போஸ்தலன் இந்த வேளையில் சொல்லுகிறார் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி இந்த பாவம் கொஞ்சம் கூட நம்மிடத்தில் ஓட்டி கொண்டு இருக்கவில்லை பாவங்கள் அற நம்மை கழுவி விட்டார் எப்படி கழுவினார் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்ம இப்போ ஒருத்தங்க தவறு பண்ணிட்டாங்கன்னா அவங்க மேலே அன்பு செலுத்துறதுக்கு விரும்பவே மாட்டோம் தள்ளி தான் வச்சுருவோம் இப்படி பேசுனவ தான் இப்படி செஞ்சவ தான் இப்படி நடந்தவ தான் அப்படின்னு நம்ம என்ன செஞ்சிருவோம் தள்ளி ஒதுங்கி இருந்துக்கிடுவோம் அவளை தள்ளி வச்சிருவோம் இப்போ இயேசு என்ன செய்கிறார் நம்மிடத்தில் அன்பு கூறுகிறார் முதலாவது அவர் செய்கிற காரியம் என்ன நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் அற நம்மை கழுவி எந்த பாவமும் ஒரு சின்ன ஒரு ஒரு அணு அளவு கூட பாவங்கள் அற முற்றிலும் நம்மை கழுவி விடுகிறார் கழுவி பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக இந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் இது முத்து போல இருக்கிறது வெளியேறப்பெற்ற வார்த்தைகள் சிருஷ்டிக்கும் அதிகாரமுள்ள வார்த்தைகள் வல்லமை உள்ள வார்த்தைகள் இதை மறந்து போகாதீர்கள் அவர் என்ன செய்கிறார் நம்ம பாவங்களை நம்ம கழுவி அப்படி விடலை நம்ம யாருக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்துகிறார் இயேசு பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நிறுத்துகிறார் எப்படிப்பட்டவர்களாக நிறுத்துகிறார் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக நிற்கிறார் ராஜாக்களாய் நிறுத்துகிறார் ஆசாரியர்களாய் நிறுத்துகிறார் ஹலலுயா ஹலலுயா ராஜாக்கள் ஆளுகை செய்யும் அதிகாரத்தை தருகிறார் பாவத்தின் மேல் ஆளுகை வியாதியின் மேல் ஆளுகை மரணத்தின் மேல் ஆளுகை சாபத்தின் மேல் ஆளுகை பிசாசின் மேல் ஆளுகை தந்து நம்மை ராஜாக்களாய் கொண்டு போய் பிதாவின் சமூகத்தில் நிறுத்துகிறார் அது மட்டுமல்ல ஆசாரியர்களாய் நிறுத்துகிறார் கர்த்தருக்கு பணிவிடை செய்கிறவர்களாய் கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறவர்களாய் கர்த்தரே சமூகத்திலே விழுந்து அவரை பணிந்து கொள்ளுகிறவர்களாய் பிதாவே தேவனுடைய பாதத்தை
பற்றி பிடித்து கொண்டு அவரை முத்தம் செய்து அவருக்கு துதி கன மகிமையெல்லாம் செலுத்துகிறவர்களாய் நம்மை கொண்டு போய் நிறுத்துகிறார். சாதாரணமாய் கிடைக்கவில்லை, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மாத்திரம்தான் கிடைத்தது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம ஏதோ ரொம்ப நல்லவங்களாக இருக்கிறோம், ரொம்ப காணிக்க கொடுக்குறோம், ரொம்ப ஆண்டவரை நான் தான் நேசிக்கிறேன், இதனால் கிடைச்சதுன்னு நினைக்காதுங்க. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் புண்ணியத்தினாலே மாத்திரம்தான் கிடைத்தது. ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இது ஆணித்தரமாக எங்களுடைய இருதயத்தில் பாய்ந்து அது இருதயத்தை நிரப்பி இருக்கட்டும், நிரப்பி இருக்கட்டும். இல்லாவிட்டால் நாம் பிதாவின் சன்னிதானத்தில் போகவே முடியாது. அவருடைய இரத்தத்தின் புண்ணியத்தினாலே பிதாவின் சமூகத்தில் போய் நின்று கொண்டிருக்கிறோம். இன்னொரு வசனத்தை படிக்கலாம். இந்த அதாவது சாத்தானை ஜெயிக்கக்கூடிய பெரிய ஆயுதம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். இப்போ சாத்தான் சாத்தானா எல்லாருக்கும் ரொம்ப பயம்தான் வருது இல்லையா? ராத்திரி வந்துட்டா பயம், தனியே இருந்துட்டா பயம், எங்கேயாவது போய் ஊருக்கு போயிட்டா, பஸ்ஸில் போயிட்டா பயம், ட்ரெயினில் போயிட்டா பயம், வேறு யாராவது வந்துட்டாங்கன்னா பயம், இப்படி பல பயங்கள் பிசாசினால் நமக்கு உண்டாகிறது. அதை இயேசுவின் இரத்தத்தினாலே ஜெயிக்க முடியும். அதாவது வெளிப்படுத்தல் விசேஷம் 12:11 படிக்கிறதா படித்து பார்த்தோமானால், மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். இந்த சாத்தானை ஜெயிக்கிறது எப்படி? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே. இரத்தத்தினாலே சாத்தானை ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. பிசாசு உங்களை பயமுறுத்துகிறானா? அவன் வந்து போராடுகிறானா? ராத்திரி கெட்ட கெட்ட சொப்பனம் வருதா? உள்ளத்தில் பயமாக வந்து கொண்டே இருக்கிறதா? தனியாக உட்கார்றதுக்கு பயம், தனியாக படுக்கிறதுக்கு பயம், இப்படியெல்லாம் பயங்கள் இருக்கிறதா? போகிறதுக்கு பயம், இருட்ட கண்டா பயம், இப்படியெல்லாம் பயங்கள் இருக்கிறது. இந்த பயம் எப்போ தீரும்? ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே இதெல்லாம் நீங்கிவிடும். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினால் அவனை ஜெயித்தார்கள். ஜெயிக்க வேண்டும், பிசாசை ஜெயிக்க வேண்டும். அவன் போராடத்தான் செய்வான், நம்மோடு வந்து நெருக்கி நம்மை பாருங்க, சில வியாதிகளை கொண்டு வந்து நம்ம பயமுறுத்திடுவோம். அப்படி ஒரு சனப்படத்தில் பெரிய பயம் வந்துடும், என்னாயிருமோ என்னாயிருமோ என்னாயிருமோன்னு பயம். அவன் பிசாசு பண்ணுற வேலை தான் அது. அது நீங்கள் உடனே சொல்லணும், இயேசுவின் நாமத்தினால என் சரீரத்தை விட்டு விலகி போ பிசாசே. இயேசுவின் நாமத்தினால் அவனை துரத்தணும். அந்த அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கு. அதிகாரம் தந்துட்டார். அந்த அதிகாரம் நம்முடைய கையில் இருக்கு, அதை உபயோகிக்கணும். அந்தந்த நேரம் செத்து போயிடுவனோ, ஓ நெஞ்சு படபடபடன்னு நடிக்குதே, செத்து போயிடுவனோ, போனா போயிட வேண்டியது தானே, அவர் கூப்பிடுற நேரம் போயிட வேண்டியது தானே. இங்கே இருக்க முடியுமா யாராவது? நீங்களாவது நானாவது இங்கே இருந்து இருக்க முடியுமா? பயப்படாதுங்க. மரணத்தை, மரண பயம் அவர் சில வேலை நீக்கி போட்டார், மரண பயத்தை எடுத்து போட்டு விட்டார். நமக்கு தைரியம், தைரியப்படுவோம். அந்த அதை அந்த பயத்தை கொண்டு வருகிற பிசாசை இயேசு நாமத்தினால என்ன செய்யணும்? துரத்தணும். அவன் இப்படி துரத்தினா இப்படி வருவான், இப்படி துரத்தினா இப்படி வருவான், பின்மறை எங்கோ எங்கேயோ சுற்றி சுற்றி எங்கே எந்த பக்கம் துரத்தினாலும் வந்துக்கிட்டே இருப்பான். வர வர அவனை என்ன செய்யணும்? துரத்திக்கிட்டே இருக்கணும், அவனை ஜெயிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே அவனை ஜெயிக்க முடியும். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே அவனை ஜெயித்தார்கள், பரிசுத்தவான்கள் ஜெயித்தார்கள். அவர்களுக்கு மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதுக்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினால அவனை ஜெயித்தார்கள். இனி உள்ள காலம் பயங்கரமான உபத்திரவத்தின் காலம்தான், நெருக்கத்தின் காலம்தான். தேவனுடைய பிள்ளைகளுக்கு பல உபத்திரவங்களை பொல்லாத பிசாசு கொண்டு போடுகிறான், போட்டுக்கொண்டே இருக்கிறான். ஆனால் தைரியப்பட்டு கொள்ளுவோம். அவருடைய ரத்தம் நமக்காக சிந்தனப்படினாலே நமக்கு முற்றிலும் ஜெயமே, ஜெயமே, தோல்வியே இல்லை. இனி பரலோகத்தில் பிறகு ஒரு பாட்டை மாத்திரம் சொல்லி நான் முடித்து கொள்ளுகிறேன். அதாவது எடுத்துக்கொள்ளுங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 5:9 யாராவது படியுங்கள்.
Amen. இப்போ இந்த பரிசுத்த அதுக்கு முந்தின வசனங்களை நீங்க பார்க்கலாம். அது திரளான கூட்டம் ஜனங்கள் அத ஆண்டவரை துதிக்கிறார்கள். அப்போ இந்த புஸ்தகம் அந்த அதெல்லாம் சொல்லுவதற்கு நேரம் இல்லை. இந்த கீழே உள்ள வசனத்தை மாத்திரம் பார்க்கலாம். நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைகளிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு, தேவனுக்கென்று மீட்டு கொண்டு, எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசார்களும் ஆக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். இந்த பரிசுத்தவான்கள் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டு அவர்கள் பாடுகிற பாட்டு என்னவென்றால், அதாவது சகல கோத்திரங்கள், பாஷைக்காரர், ஜனங்கள், ஜாதிகள், இப்போ பூமி அனைத்திலும் உலகம் அனைத்திலும் உள்ள அந்த பாஷைக்காரர்கள், கோத்திரத்தில் உள்ளவங்க, ஜாதிகளில் உள்ளவங்க, இப்படி இப்போ ஒரு அதாவது பூமியின் நானா திசைகளிலும் உள்ள எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு, அதை தான் கவனியுங்கள், தேவனுடைய இரத்தத்தினாலே நம்மை மீட்டு கொண்டு. இந்த எல்லா ஜாதி ஜனங்கள் பாஷைக்காரர்கள் இத்தனை பேர் திரளான கூட்டமான ஜனங்கள் சொல்லுகிற ஒரே வார்த்தை, எங்களை எப்படி மீட்டு கொண்டீர்? இந்த இரத்தத்தினாலே எங்களை மீட்டு கொண்டீர். ஆமென். இரத்தத்தினாலே மீட்டு கொண்டீர். நாம் எப்படி அவருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டோமோ, ஏதோ ஒரு தீவில் காட்டில் இருக்கிற பத்து பேர், ஒரு காடு ஆதிவாசிகள் ஜனங்கள், அதாவது சொற்பமான ஜனங்கள், அவள் படிப்பறிவாத அறியாதவர்கள், நாகரிகம் இல்லாதவர்கள் என்றாலுமோ, அவர்கள் இயேசுவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டு அவர்கள் பாட்டை பாடுகிறார்கள். எப்படி? இயேசு எங்களை மீட்டு கொண்டார், இயேசுவோட இரத்தத்தினாலே எங்களை மீட்டு கொண்டார், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். இது ஒரு புதுப்பாட்டு. ஹல்லேலூயா. புதுப்பாட்டு என்ன? புதுப்பாட்டு இயேசுவின் இரத்தத்தினாலே எங்களை மீட்டு கொண்டார் என்பது ஒரு புதுப்பாட்டு. எங்க போய் பாடுகிற பாட்டு? பரலோகத்தில் போய் பாடுகிற பாட்டு. இயேசுவின் இரத்தத்தினாலே மீட்கப்படாமல் இருந்தால், பாவம் கழுவப்படாமல் இருந்தால், பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது, பிதாவின் சமூகத்தில் போய் நிற்கவும் முடியாது. இங்கேயே நாம் அதை அனுபவித்து கொண்டே இருக்க வேண்டும். பரலோக ராஜ்யத்தில் இதே அனுபவத்தை நாம் முகமுகமாய் காண்போம். இப்போது விசுவாசித்து அனுபவித்து கொண்டிருக்கிறோம், அன்றைக்கு எப்படி காண்போம்? பிதாவின் சமூகத்தை பார்ப்போம், முகமுகமாய் காண்போம். அவருடைய இரத்தத்தின் புண்ணியத்தினாலே கிடைத்த அனைத்து நன்மைகளையும் நாம் தத்ரூபமாய் அனுபவித்து அவருக்குள்ளே கழி கூர்ந்து மகிழ்வோம். அவங்க எப்படி பாடுறாங்க? எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசார்களையும் ஆக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். இன்றைக்கு நாம் எழுத்தின் அதாவது ஆவியின்படியே அரசாளுகிறோம். அந்த பிசாசை அடிமைப்படுத்தி, பாவத்தை அடிமைப்படுத்தி, சாபத்தை எல்லாம் கீழடக்கி நாம் அரசாளுகிறோம். நாம் நிமிந்து நிற்கிறோம் இல்லையா? நாம் மடங்கி போவதில்லை, விழுந்து போவதில்லை, தொய்ந்து போவதில்லை, பின்வாங்கி போவதில்லை. கர்த்தருக்காக எழுந்து நிமிர்ந்து நின்று கொண்டிருக்கிறோம். அன்றைக்கு முகமுகமாய் கர்த்தர் முகத்தை பார்த்து நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். எப்படி கிடைத்தது இந்த அனுபவம்? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மட்டுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினாலே முழங்கால் படியிடுவோமா? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நமக்கு கிடைத்த பாக்கியங்கள் பெரிய பாக்கியங்கள். ஏதோ ரட்சிப்பு மட்டும் என்று நினைத்து விடாதீர்கள். ரட்சிக்கப்பட்டதும் அவருடைய இரத்தத்தின் புண்ணியத்தினாலே மாத்திரம்தான், இல்லாவிட்டால் ரட்சிப்பு இல்லை. விலையேறப்பெற்ற ரட்சிப்பு இயேசுவின் இரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டோம். நம்மை தூக்கி எடுத்தார், பாவ சேற்றிலிருந்து தூக்கி எடுத்தார். பிதாவின் சமூகத்தில் நிற்பதுக்கு உரிய தைரியத்தை அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு கொடுத்தார். அது அது மட்டுமல்ல, அவருடைய சொந்த இரத்தத்தினாலே நம்மை பரிசுத்தமாக்கி விட்டார். அவருடைய சொந்த இரத்தத்தினாலே பரிசுத்தமாக்கும்படி நகரவாசலுக்கு புறம்பே பாடுபட்டார் என்று வசனம் சொல்லுகிறது. சொந்த இரத்தம், அவருடைய சொந்த இரத்தம், இன்னொருத்தருடைய இரத்தம். தூதன்ட்ட போய் எதோ உதவி கேட்கல, வேற எதுவும் கேட்கல. அவர் தன்னுடைய சொந்த இரத்தத்தையே சிந்தி சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட சபை தான் நீங்களும் நானும். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா எல்லாரும் கர்த்தரை துதிக்கலாமா கொஞ்சம் இந்த வார்த்தைகளை நினைத்து சத்தத்தை உயர்த்தி கர்த்தருடைய நாமத்தை துதித்து மகிமைப்படுத்தலாமா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ரட்சிப்பு விலையேறப்பெற்றது அவருடைய ரத்தம் விலையேறப்பெற்றது நம்மை மீட்டு கொண்ட நாம் விலையேறப்பெற்றவர்கள் ஹல்லேலூயா ஹல்லேலூயா இந்த பெரிய பாக்கியம் தந்த கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம் மனதார துதிப்போம் ஆமென் சோத்திரம் 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 சத்தத்தை உயர்த்தி நம்முடைய இருதயத்தை திறந்து கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டு கர்த்தரை ஆராதித்து கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்துவோம் ஹல்லேலூயா எத்தனை பேர் இந்த ஆத்தும ரட்சிப்பை அடையாமல் வழி தெரியாமல் திண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறார்கள் தற்கொலை செய்து கொள்ளுகிறார்கள் சமாதானம் இல்லாமல் அழிந்து போகிறார்கள் எத்தனை வேதனைக்குள்ளே கிடக்கிறார்கள் நமக்கு என்ன வந்தாலும் வியாதி வந்தாலும் மரணம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் நெருக்கம் வந்தாலும் நம் கர்த்தருக்குள்ளே தைரியமாக இருக்க கர்த்தர் கிருபை தருகிறாரே இரத்தத்தின் புண்ணியத்தினாலே ஆமென் ஹல்லேலூயா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் விலையேறப்பெற்றது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் விலையேறப்பெற்றது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு போதுமானது ஆமென் 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 ஹல்லேலூயா இன்னைக்கு எத்தனை ரத்தம் சிந்தி 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 அந்த ரத்தமெல்லாம் தேவனை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிறது எத்தனை பரிசுத்தவான்களுடைய ரத்தத்தை இந்த பூமியிலே சிந்தி விட்டார்கள் அந்த ரத்தம் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிறது எங்களுக்கு நியாயம் செய்ய மாட்டீரோ என்று இந்த ரத்தம் கூப்பிட்டு கொண்டே இருக்கிறது இன்றைக்கு நானும் நீங்களும் இந்த பூமியிலே வைக்கப்பட்டிருக்கிறோம் இயேசுவின் ரத்தத்தின் புண்ணியத்தினாய் புண்ணியத்தை அனுபவிக்கும்படியாக சந்தோஷப்படும்படியாக கழிகூறும்படியாக இந்த பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறாரே கரங்களை தட்டி நம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம் Hallelujah, hallelujah. Manadara tudipo, manadara tudipo. Holy Dada Namashabala Harabo. Rita Namara Hadani Hilara Daisio. Rita Dara Holy Bros Minishala Haduria. Narata than all Angle made to Kandan Bakong Sotro. Angle and Bakorne. Narata than all Angle Kurvi. Sutta Maiki. Pidavaya Devanaka Munbage. Angle Raja Kalam Asarle Makinire. சோத்ரம் 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 நாங்கள் இந்த புதிய பாட்டை நாங்கள் பாடுகிறோம் இந்த பூமியிலிருந்து பாடுகிறோம் இனி சீக்கிரமாய் உம்மை முகமுகமாய் தரிசித்து இந்த சன்னிதானத்தில் உம்மை பாடி மகிழ இருக்கிறோம் ஹல்லேலூயா இந்த நித்திய நம்பிக்கையை தந்தவரே சோத்ரம் சோத்ரம் லிபால ஹதுரா இலரதர மிரல் பஸ்மிரல ஹரபௌ அம்மால தெரியா ரஸ்பலாயிடமோ எங்களை பலப்படுத்துவீராக சர்வ வல்லமையுள்ள தேவனே எமக்கு ஸ்தோத்திரம் சோத்திரம் 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 எங்கள் அன்பின் பிதாவே நல்ல தேவனே நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே நேர்மையான பெண்கள் ஆராதனை எங்களை கிருபையாய் தள்ளீரே அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தின அன்புக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் சோத்திரம் சோத்திரம் ஆராதனையை நீ சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டீர் சுகந்த வாசனையாய் முகர்ந்து கொள்ளுகிறீர் அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே எங்கள் பாடல்கள் எல்லாம் ஆண்டவரே தூதர்கள் கூட உற்று பார்க்கக்கூடிய இந்த ஆராதனையை எங்களுக்கு தந்திருக்கிறீர் அப்பா கிருபையாய் இந்த ரத்தத்தின் புண்ணியத்தினால இவைகளை எல்லாம் நாங்கள் அனுபவிக்கிறோம் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எங்களை மாசற்றவர்களாய் மாற்றினதே குற்றமற்றவர்களாய் மாற்றினதேயப்பா பரிசுத்தமுள்ளவர்களாய் மாற்றினதேயப்பா நம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட சபைக்குள்ளே எங்களை கொண்டு வந்து சேர்த்ததே ஆண்டவரே அதற்காக சோத்திரம் 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 நாங்கள் இனிமேல் கர்த்தாவே எங்களை இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்ட பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கினீர் என்று உடைய சன்னிதானத்தில் வந்து நாங்கள் புதிய பாட்டை பாடுவோமே அப்பா இந்த பாக்கியத்துக்கு எங்களை அழைத்தீரே தெரிந்து கொண்டீரே நன்றியோடுமை துதிக்கிறோம் இந்த பூமியிலிருந்தும் நாங்கள் பாடி பாடி மகிழத்தக்கதான கிருபை எங்களுக்கு தருவீராக முழங்கால் படியிட்டு இருக்கிற எல்லா கத்துடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதி ஆண்டவரை எல்லாரையும் தைரியப்படுத்தும் ரத்தத்தினால் ஒரு விசை கூட கழுவும் ஆண்டவரை சமாதானத்தினால் நிரப்பும் ரத்தத்தினால் உண்டாகிய சமாதானம் ரத்தத்தினால் உண்டாகிய தைரியம் ரத்தத்தினால் உண்டாகிய பாவம் மன்னிப்பு இயேசு கிறிஸ்துவின் உயரப்பெற்ற ரத்தத்தினால் உண்டாகிய மீட்பு எல்லாவற்றையும் பெற்று உமக்குள்ளே கழிகூர்ந்து மகிழ இந்த பிள்ளைகளுக்கு கிருபை தாரும் இந்த ரத்தத்துக்குள்ளே மூடி மறைத்து கொள்ளும் பொல்லாத சாத்தானை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே ஜெயிக்க அதிகாரத்தை நீர் தந்திருக்கிறீர் அதையும் உபயோகிக்க பிள்ளைகளுக்கு கிருபை தாரும்
துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். நாத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என்னாத்து எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுவுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமென். ஹலேலூயா ஹலேலூயா ஹலேலூயா.